ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே உயிர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சூப். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: ப்ளஸ் சிக்கனை குக்கரில் 2 விசில் வேக வச்சு அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சது 1 கப், சிக்கன் வேக வச்ச தண்ணி, கார்ன்ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர் தேவையான அளவு, 1 முட்டை, வினிகர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கேரட் 3 டேபிள்ஸ்பூன். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் நம்ம சிக்கன் ஸ்டாக்கை ஆட் பண்ண போகிறோம். இப்போது அதில் கேரட்டை துருவி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கேரட் நல்லா வெந்து வரணும், வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்க்க போகிறோம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். கொதிக்கும் பொழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட போகிறோம். இது 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்மளோட கார்ன்ஃப்ளாரை கரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது 4 நிமிஷம் கொதித்ததும் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். அரை டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடர் தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.